வணக்கம். கோடையில் நிலவும் அதிக வெப்பத்தால் உடலில் அதிக நீர் இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். நீர் இழப்பால் உடல் எளிதில் வறட்சி அடையக்கூடும். உண்மையில் போதுமான நீர் சத்து இல்லாவிட்டால் உடல் உறுப்புகள் தனது வேலைகளை சரிவர செய்ய இயலாது. சிறுநீரகம் சரியாக செயல்பட, மூளை செயல்பட, குடல் இயக்கம் சிறப்பாக இருக்க, இப்படி உடல் உறுப்புகள் தனது வேலையை செய்ய உடலில் போதுமான நீர் சத்து இருக்க வேண்டியது அவசியம். முக்கியமாக கோடையில் ஏற்படும் அதிக உடல் வறட்சியால் சருமம் வறண்டு போகும், அடிக்கடி தலைவலி ஏற்படும், நீர்க்குத்தல் ஏற்படும், சிலருக்கு சிறுநீரக தொற்று ஏற்பட்டு நீர் எரிச்சல், நீர்த்தாரை புண் ஏற்படக்கூடும். பொதுவாக நீர் சத்தை பெற அதிகம் தண்ணீர் குடிப்பதோடு நீர் சத்துள்ள காய்களையும் கோடையில் அதிகம் சேர்த்து கொள்வது மிக முக்கியம். அந்த வகையில் இங்கே பார்க்க போகும் இந்த 9 காய்கள் நமக்கு நீர் சத்தை கொடுப்பதோடு ஏராளமான நார் சத்து மட்டுமல்ல, பல ஆரோக்கிய நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனால் இந்த 9 காய்களும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் மிகவும் பயன் தரக்கூடியது. மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை தவிர்க்காமல் இறுதி வரை பாருங்கள். தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க. முதலில் தக்காளி. அதிக நீர் சத்துள்ள இந்த தக்காளியை தினமும் ஒன்று பச்சையாக சாப்பிட்டு வருவது நல்லது. இதனால் நமக்கு நீர் சத்தை கொடுப்பதோடு வேறு பல முக்கிய நன்மைகளையும் தருகிறது. அதாவது இந்த தக்காளியில் அதிக அளவு விட்டமின் சி உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதோடு இதயத்திற்கும் மிக மிக நல்லது. முக்கியமாக இது உடலில் கொழுப்பு சேராமல் தடுக்கிறது. சரும ஆரோக்கியம் மற்றும் கண்கள் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. அதே போன்று இதில் விட்டமின் கே மற்றும் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக உள்ளதால் நமது எலும்பை உறுதியாகவும் திடமாகவும் மாற்றுகிறது. முக்கியமாக இந்த தக்காளியில் குரோமியம் சத்து வளமாக உள்ளதால் அது சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுகிறது. 2. கேரட். நீர் சத்துள்ள இதையும் தினமும் ஒன்று பச்சையாக சாப்பிட்டு வருவது நல்லது. அனைவருக்கும் பிடித்த ருசியான காயும் கூட. விட்டமின் ஏ சத்து நிறைந்த இது ஆரோக்கியமான கண்களுக்கும் மிக மிக நல்லது. இந்த கேரட்டில் பீட்டா கரோட்டின் அதிகம் இருப்பதோடு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்கள் மற்றும் புரோட்டீன்களும் அதிகம் உள்ளது. இது உடலுக்கு மட்டுமின்றி சருமத்திற்கும் முடிக்கும் மிகவும் நல்லது. முக்கியமாக சிறுநீர் கழிக்கும் போது உண்டாகும் எரிச்சல், நீர்த்தாரை புண் இவற்றை குணமாக்க இந்த கேரட்டை பச்சடியாக செய்து சாப்பிட்டால் உடனடி பலன் கிடைக்கும், முகமும் பொலிவாகும். 3. முள்ளங்கி. நீர் சத்துள்ள இந்த முள்ளங்கியை கோடையில் அடிக்கடி உணவில் சேர்த்து வருவது நல்லது. உடலிலிருந்து வெளியேறிய நீரை மீண்டும் பெற உதவும். மேலும் இவை எளிதில் செரிமானம் அடைவதால் அஜீரண கோளாறு ஏற்படுவதையும் தடுக்கலாம். மேலும் முள்ளங்கி சாப்பிடுவதால் இரத்த சர்க்கரை சீராகும், சிறுநீரக தொற்றை சரி செய்யும், உயர் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும், உடலில் உள்ள கழிவுகளையும் நீக்கும். முக்கியமாக இந்த முள்ளங்கியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும். 4. சுரைக்காய். இது அதிக அளவு நீர் சத்து மற்றும் குறைந்த கலோரியும் அதே சமயம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது. எனவே கோடையில் அடிக்கடி சுரைக்காய் கொண்டு செய்யப்படும் உணவுகளை சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு குறைவதோடு வெப்ப நோய்களை தடுக்க உதவும். அதே போன்று அடிக்கடி சுரைக்காய் சாப்பிட்டு வந்தால் குடல் புண் ஆறும், செரிமானம் சீராகும், அஜீரணம், வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகள் இருக்காது. முக்கியமாக இதில் கார்போஹைட்ரேட் இல்லை என்பதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் உகந்த காயாகும். 5. வெண்பூசணிக்காய். பூசணி வகையில் இந்த வெண்பூசணியில் அதிக அளவில் நீர் சத்து நிறைந்துள்ளது. எனவே கோடை காலத்தில் அதிக அளவில் இதை உணவில் சேர்த்து வந்தால் உடலை வறட்சியின்றி வைத்துக் கொள்ளலாம். முக்கியமாக உடல் சூட்டினால் அவதிப்படுபவர்கள் வெண்பூசணி சாற்றை குடித்து வந்தால் உடல் சூட்டை தணிப்பதோடு உடலில் நீர் சத்து அதிகரித்து உடலை குளிர்ச்சியுடன் வைத்துக் கொள்ளலாம். 6. முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸில் கலோரிகள் குறைவாகவும் நீர் சத்து அதிகமாகவும் உள்ளதால் கோடைக்கேற்ற காயாகும். இதில் உள்ள விட்டமின் ஏ கண் பார்வை தெளிவாக தெரியவும் மற்றும் இதில் உள்ள ஊட்டச்சத்துகள் சரும வறட்சி, தலைமுடி உதிர்வு, உடல் சூடு, தொற்று நோய்கள் இவற்றை சரி செய்யவும் உதவுகிறது. மேலும் செரிமானம் மற்றும் நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளுக்கும் உதவுகிறது. 7. வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில் நீர் சத்து அதிகம் இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இதனால் உடலில் வறட்சியும் ஏற்படாது, மலச்சிக்கலும் ஏற்படாது. வெள்ளரியில் மிகுந்துள்ள நீர் சத்து ஒட்டுமொத்த உடலையும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள உதவும். முக்கியமாக புகைப்பிடிப்போரின் குடலை பாதுகாக்கும் நிக்கோடின் என்ற நச்சை நீக்கும் அற்புத ஆற்றல் வெள்ளரிக்காய்க்கு உண்டு. அதே போன்று வேலை அதிகம் செய்து கபாலம் சூடு அடைந்தவர்களுக்கு குளிர்ச்சியும் மூளைக்கு புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். குறைந்த கலோரி கொண்ட இது சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒன்று. 8.
மணத்தக்காளி கீரை. வாரம் ரெண்டு முறை இந்த மணத்தக்காளி கீரை கொண்டு தேங்காய்பால் சேர்த்து சூப் செய்து சாப்பிட்டு வருவது மிக நல்லது. இந்த கீரை கோடையின் வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். இந்த கீரை கொண்டு சூப் தயாரிக்கும் பொழுது சூப் கொதிக்கும் நிலையில் தேங்காய்பால் சேர்க்காமல் இறக்கி வைத்து ஆறியவுடன் தேங்காய்பால் சேர்க்க வேண்டும். மிகவும் ருசியான இந்த சூப் உடலுக்கு அதிக ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. இப்படி அடிக்கடி குடித்து வந்தால் அல்சரை குணமாக்கும், உடலுக்கு குளிர்ச்சி தரும், வாய்ப்புண்ணை குணமாக்கும், நீர் எரிச்சல் நீர்த்தாரை புண் குணமாகும், மலச்சிக்கலையும் போக்கும். 9. சௌசௌ. அதிக நார் சத்து நீர் சத்து கொண்ட இதில் புரோட்டீன், விட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம் போன்றவை வளமாக உள்ளது. கோடைக்கேற்ற அருமையான காயாகும். இந்த சௌசௌ நீர் சத்து அதிகம் உள்ள காய் என்பதால் சிறுநீரை பெருக்கி வெளியேற்றும். மேலும் சிறுநீர் சம்பந்தமான நோய்களிலிருந்தும் உடலை பாதுகாக்கும். இதில் குறைந்த கலோரிகள் மற்றும் கொழுப்பு இல்லாததால் உடல் எடையை குறைக்க உதவும். மேலும் இதில் உள்ள அதிக நார் சத்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவும். எனவே கோடையில் தவிர்க்காமல் இந்த காய்களை உங்கள் உணவில் சேர்த்து வந்தால் நீர் சத்து குறைபாட்டை தடுப்பதோடு உடலுக்கு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளும் கிடைக்கும். முக்கியமாக இவைகள் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு மிகவும் நன்மைகள் தரக்கூடிய காய்களாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.